டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகளும் பங்கெடுத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருணேஷ், புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் எல்லையில் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாக போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக விவசாயிகள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அவர்களுக்கு ஆதரவு கூடிய விதமாக ரயில் மூலமாக இன்று காலை டெல்லி வந்தடைந்தார்கள். இந்த நிலையில் தான் புதுடெல்லி ரயில் நிலையத்திலிருந்து தற்போது நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்வதற்கு புறப்பட்டார்கள். ஒரு சில ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு போலீசார் இவர்கள் வருவதை முன்கூட்டியே அறிந்த நிலையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லி போலீசார் மட்டுமல்லாமல் சிஐஎஸ்எஃப் உள்ளிட்ட பாதுகாப்பு படைப்பினரும் அதிக அளவில் பாதுகாப்பை ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்னதாகவே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது போலீசாரை பொறுத்த மட்டுமே கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகளும் டெல்லியிலே தங்கி போராட்டம் நடத்துவதற்கு தான் திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து போராட்டமாக போராட்ட கோஷங்கள் எழுப்பியபடியே அவர்கள் பேரணியாக சென்ற நிலையில் தான் தற்போது அவர்களை கைது செய்ய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கிருந்து கைது செய்யப்பட்டவர்கள் நேரடியாக சிங்கு எல்லைக்கு காவல்துறையினுடைய வாகனத்திலே அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். சிங்கு எல்லையில் அவர்கள் இறக்கிவிடப்படுவார்கள். அங்கு அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடரலாம் என்றும் டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை, மாறாக ரயிலில் வந்ததன் காரணமாக ரயில் நிலையத்திற்கு வெளியே மட்டும் அவர்கள் சிறிது நேரம் பாஜக அரசிற்கு எதிராக கோஷங்களை எல்லாம் எழுப்பினார்கள். தமிழக எம்பிக்கள் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் எல்லாம் இந்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் பேரணியாக சென்ற நிலையில் தான் டெல்லி போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கிருந்து நேரடியாக டெல்லியுடைய மாநகர பேருந்துகள் மூலமாக கைது செய்யப்பட்டு இங்கிருந்து அவர்கள் நேரடியாக சிங்கு அழைத்து செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. அருணேஸ்வர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.